வணக்கம் நண்பர்களே நம்ம ஏகேஸ் டைரியில நம்ம வாரம்தோறும் திங்கட்கிழமை அப்போ நாயன்மார்கள் பற்றின பதிவை பார்த்துட்ருக்கோம். கடந்த சில வாரங்களாக என்னால் பதிவு போட முடியல, அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நாயன்மார் விரண்மேண்ட நாயன்மார். வாங்க அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேரள தேசத்தில் மலைநாடில் இருக்கிற திருச்செங்குன்றம் தான் இவர் பிறந்த ஊர். இது வந்து பரசுராமர் தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளா உருவானது காரணமே பரசுராமர்னு நிறையா பேருக்கு தெரியும் இல்லையா? ஆமாம், அங்கே தான் வந்து இவர் பிறந்திருக்காரு. இந்த விரண்மேண்ட நாயனார் வேளாளர் குலத்தில் பிறந்தவர். உழவு தொழில் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். ஓய்வு கிடைக்கும் போதெல்லாமே என்ன பண்ணுவாருன்னா, நேரத்தை வீணாக போக்காமல் இந்த மாதிரி திருத்தல யாத்திரைகளுக்கு கிளம்பி போயிட்டு வந்துட்டுருப்பார். அவருக்கு வந்து சிவன் மேலே எந்தளவு பக்தியோ அதை விட அதிகமாக சிவன் அடியார்கள் மீது மிகுந்த பக்தி உடையவராக இருந்தார். அதாவது சாதாரணமாக கிடையாது, பயங்கரமான அடியார்கள் மீது பக்தியாக இருந்தார். அது ஏன் அப்படி என்ன அப்படிங்கிறது நீங்கள் போக போக தெரிஞ்சுக்குவீங்க. இவர் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை வந்து ஓய்வு கிடைக்கும்போது என்ன பண்ணியிருந்தாருன்னா, திருவாரூர் போகிறார். அங்கே வந்து தியாகேசர் அப்படிங்கிற திருநாமத்தோட சுவாமி அங்கே அருள்பாலிச்சிட்ருக்காரு. அவரை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூருக்கு கிளம்பி போகிறாரு இந்த விரண்மேண்ட நாயனார். அந்த கோவிலில் தேவாசிரியர் மண்டபம் அப்படின்னு இருக்கும். அங்கே தான் வந்து அடியார்கள்லாம் வந்து சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை பண்ணதுக்கு அப்புறமோ வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற ஒரு இடமா இருந்தது. அந்த தேவாசிரியர் மண்டபத்தில் உட்காந்து அடியார்கள் கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. சுவாமியோட அருள்கள் பற்றி, அவங்க என்னென்ன லீலைகள் செஞ்சார், அங்கே எந்த நடந்தது, இங்கே இது நடந்ததுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள், சுவாமி பற்றின விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க எல்லாருமே. அந்த நேரத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த வழியா வராரு. சுவாமி தரிசனம் செய்யற அந்த நோக்கத்திலேயே வந்து இவர் என்ன பண்றாரு, கவனிச்சாரா இல்லை என்னன்னு தெரியல, அவரு கிடு 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 கிடுன்ட்டு உள்ள சுவாமி தரிசனம் செய்யறதுக்காக நிக்காம போயிட்டே இருந்தார். இதை கவனிச்ச விரண்மேண்ட நாயனாருக்கு செம்ம கோபம் வந்துருச்சு. என்ன கோவம்னா, இங்க இத்தனை அடியார்கள் உட்காந்துட்டு இருக்காங்களே, நின்று உட்காந்து பேசலாம் வேணாம், திரும்பி ஒரு வணக்கம் சொல்லிட்டு போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிட போகுது, அது என்ன இவ்வளோ ஒரு ஆணவம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை நான் எவ்வளோ இது பண்ணியிருக்கேன், நல்லா நினச்சிட்டு இருக்கேன், வச்சிருக்கேன், இவர் என்ன இப்படி பண்ணிட்டாரு, அடியார்கள் மேலே இப்படி ஒரு மரியாதையே இல்லாமல் நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோபம் வந்துருச்சு இந்த விரண்மேண்ட நாயனாருக்கு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, உள்ளே இது எதுவுமே தெரியாது சுந்தரமூர்த்தி நாயனார் உள்ளே போயிட்டு சுவாமி தரிசனம்லாம் செஞ்சுட்டு வெளியில் வந்துட்டு வராங்க. வரும்போது என்ன பண்ணிட்டாரு இந்த விரண்மேண்ட நாயனார் கோவத்தில், நான் இவரை அடியார் வரிசையிலேருந்து விளக்குறேன், புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இனிமேல் வந்து இவரையும் புறக்கணிக்கிறேன், அதோடு இல்லாமல் இவருக்கு அருள் பாலிக்கிற இந்த சிவத்தையுமே நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே சுந்தரருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அப்போ வந்து அவர் எவ்வளவோ சொல்கிறாரு, எடுத்து சொல்கிறாரு, நான் வந்து இறைவன்கிட்ட வந்து இந்த உலகத்துக்கு அடியார்கள் சிவனடியார்கள் பற்றி நான் பெருமையை சொல்ல வேணும் அப்படிங்கிற வரம் கேட்குறதுக்கு தான் போனேன், அந்த நோக்கத்தோடையே போனதுனால நான் அதனால் நிற்க முடியல, என்னை தயவுசெய்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்குறாரு வைக்கிறாரு. ஆனால் அவருக்கு கோபம் குறையவே இல்லை விரண்மேண்ட நாயனாருக்கு. அப்படியே இது பண்ணிட்டே தான் கோமாவே தான் இருக்காரு. இல்லை முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இவருக்கு எப்போ கோபம் குறையுது, சமாதானம் ஆகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சுந்தரர் திருத்தொண்ட தொகை பாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு சமாதானமே ஆகிறாரு. அப்புறம் வந்து இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுச்சா, இவ்வளோ கோவப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் இனிமேல் வந்து எல்லாருக்குமே சுந்தரரை அடியாருக்கு அடியாராக உயர்த்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ வந்து சுவாமி வந்து இவர் முன்னாடி தோன்றி அந்த கோபம் போய் சமாதானம் ஆனதுக்கப்புறம் தான் சிவபெருமான் வந்து இவருக்கு காட்சியளிக்கிறாரு. என்னப்பா என் மேலேயும் இப்படி அடியார் மேலே கோவப்பட்டது இருக்கட்டும், என் மேலேயும் இப்படி கோவப்பட்டுட்டியே அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ இல்லை சுவாமி, நான் எப்படி உங்கள் மேலே கோவப்படுவேன், எனக்கு என்னென்னா அவர் தப்பு பண்ணிட்டாரு, உங்களை பார்க்க தான் வராரு, நீங்களாவது சொல்லியிருக்கணும்ல, அங்கே அடியார்கள்லாம் இருக்காங்க, நீ அவங்களை கொஞ்சம் கூட மதிக்காமல் நீங்கள் இங்கிட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கணும் இல்லையா, அதனால தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு, உங்கள் மேலே கோவப்பட்டு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு அதெல்லாம் நான் கோவப்பட முடியுமா அவங்க மேல, அதெல்லாம் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணாரு. அப்போ சிவபெருமான் வந்து, உன்ன மாதிரி ஒரு ஆள் தான் எனக்கு வேணும், இன்னுமேல் வந்து நீ தான் வந்து சிவகணங்களுக்கெல்லாம் வந்து தலைவனாக இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வரத்தழிச்சிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. இதுதான் இந்த விரண்மேண்ட நாயனாரோட வரலாறு. நம்ம அடுத்த வாரம் திங்கட்கிழமை அடுத்த நாயன்மார் பத்தி நம்ம பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.